விருச்சிகராசி என்பர்களே, விசாக நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயத்தை மனசில் யோசிச்சுட்டு இருக்கும்போது பயம் நிச்சயம் வந்துடும். அதனால் பயத்தை போக்குறதுக்கு பைரவர் வழிபாடு துணை நிற்கும். நிறைய யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம். குடும்பத்தை பற்றியும் செல்வத்தை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் கணவரை பற்றியும் இப்படி பயந்து 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 பந்து எந்த விஷயமானும் சாதிக்க முடியாது. ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வரும்போது அவள் வந்து என்கிட்ட பேசும்பொழுது சொன்னா, சார் எனக்கு எதாக இருந்தாலும் பயமாகவே இருந்திருக்கு. இந்த சினிமாவில் சொல்கிற மாதிரி எனக்கு எது எடுத்தாலும் பயம், கணவர் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரமே எனக்கு என்னமோ ஒரு நெகட்டிவாகவே நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இந்த அம்மாவுக்கு நல்லா கவுன்சிலிங் பண்ணேன். அம்மா, பயங்கிற விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு தசாபுத்தி அப்படி இருக்கங்காட்டி இப்படி இருக்குது. பயம் இருக்கிறது தான், ஆனால் முழுமையாக இதையவே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே நடக்காது. இந்த பயத்தே அவருக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும். காத்தால 5:30 எந்திருங்கோ, பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுங்க, விடாத ஜபம் பண்ணுங்க, சிவநாமத்தையும் ஹரே கிருஷ்ண நாமத்தையும் சொல்லின்றிருங்க. முடிஞ்ச அளவுக்கு மனதை வந்து ஒரு நிறைவான பகுதியாக வச்சுக்கோங்க, நல்ல மாற்றம் தெரியும். கொஞ்ச நாளில் அவங்க வந்து சொன்னாங்க, சார் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தானே, நீங்கள் கவுன்சிலிங் பண்ண விதம் எனக்கு மன தேர்ச்சியை கொடுத்து இப்போ நல்ல பக்திமயமாக இருந்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் கட்டின்னு இருக்காங்க பாருங்க, அவங்க எங்கிட்ட சிவன் சிலையை வாங்கி கொடுக்க சொன்னால் அதே மாதிரி வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்ல பலன்கள் கிடச்சி. இந்த மாதிரி பயத்தை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம், பைரவர் வழிபாடு வெற்றியை தரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் ப்ரௌன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு.